tripod ready. நான் இனி கார சாரமா சமைச்சிருக்கேன் இதை சாப்பிடணும்னா பயங்கரமா பசி இருக்கணும் இல்லாட்டி கண்ணா பின்னானு தைரியம் இருக்கணும் நீங்க எப்படி நீ சாப்பிடலையா வம்பா முதல்ல நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னா நான் சாப்பிடுறேன் கையிடுங்க நான் ஊட்டி விடுறேன் நான் தொட்டா நீங்க ஒன்னும் கருகி போயிட மாட்டீங்க எனக்கு ஒன்னும் ஆகாது உனக்கு தான் கம்பளி பூச்சி வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்ம ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் இந்த தாலி ஒரு வெறும் கயிறு மஞ்ச சாயம் பூசின ஒரு கயிறு போங்க போய் முட்டிக்கிங்க கையொடிச்சுக்கிங்க கால் அடிச்சுக்கிங்க எனக்கு என்னாச்சு நானும் கட்டிக்கிட்டு போறேன் அரே சந்தீப் சிங் என்ன அர்த்தம் தெரியுமா கழுதைக்கு பிறந்தவனே டேய் என்னையாடா திட்டுற கத்தேக்கு அவுலாட் சார் துமாரி காரி யோ கார் ஓகே குத்தே கமீனே சார் யோ காரி ஓகே குத்தே கமீனே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா வெறி நாயேன்னு அர்த்தம் மொத்தமா 100 ரூபாய் கொடுத்து உன்னை திட்டுறதுக்குன்னே 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் காடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அச்சா பகலா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா பைத்தியக்காரான்னு அர்த்தம் என்னையா திட்டுற அரே சாப் 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 வென் நெக்ஸ்ட் கார் கமிங் சுப்ரகோ சாரா வரமுடா மச்சான் போனி அரே சாப் சாப் தும்னே ஹமாரா பில் நீ தியா ஹை ஹமாரா பில் நீ தியா ஹை அரே பத்மாஸ் கஹீ கா எப்படிமா இருக்கேன் அவர் நல்லா இருக்காரா என்னது அது திடீர்னு லெட்டர் கூட போடல எனக்கு செக்ரட்டேரியட்ல கொஞ்சம் வேலை இருந்தது இவ்வளவு உன்னை பாக்கணும் பாக்கணும்னு அரிச்சிட்டு இருந்தா அதனாலதான் இதை கொடுங்க வாங்க வாங்கப்பா நீங்க உட்காருங்க நான் அவரை கூட்டிட்டு வரேன் கீழே யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்களேன் அப்பா அம்மா வந்திருக்காங்க என்னால நம்பவே முடியல இப்படி திடீர்னு மரியாதைக்கு ஒரு தடவை வந்து வாங்கன்னு கூப்பிடுங்களேன் அதான் வந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன வாங்கன்னு கூப்பிடுறது காஃபி கீஃபி போட்டு கூட நான் ஆபீஸ் போகும்போது பாக்குறேன் ஆபீஸ் போறீங்களா இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடுங்களேன் அப்பா கூட செக்ரட்டேரியட் போகணும்னு எனக்கு என்ன வேற வேலை இல்ல பொண்ணு கொடுத்துட்டோங்கிற சாக்கல மூட்டை முடிச்சோட வந்துருவாங்க அப்புறம் செக்ரட்டேரியட் அது இதுன்னு உயிர் எடுப்பாங்க கத்தாதீங்க அவங்களுக்கு கேட்க போகுது கேட்கட்டுமே அப்பாவது ஏதாவது புரியுதான்னு பாக்கலாம் அவர் குளிச்சிட்டு இருக்காரு இப்ப வந்துடுறேன்னாரு
எப்படி இருக்காங்க அண்ணா அண்ணி ராதி காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருச்சா மல்லிகா எப்படி பாஸ் பண்ணாலா இல்லையா உங்களெல்லாம் நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா ஒவ்வொரு நாளைக்கு 100 வாட்டி நினைச்சு பாக்குறேன் 100 டைம்ஸ் நீ எப்படி நினைக்கிறே இல்லையா நீ எங்க விட்டுதுடா ஒரு தொல்லன்னு நிம்மதியா இருந்திருப்ப பாவம் அப்பாதான் டெய்லி காலையில திட்டுறதுக்கு ஆளே கிடைச்சிருக்க மாட்டாங்க இல்லப்பா அது இருக்கட்டும் நீ சந்தோஷமா இருக்கியாமா உங்களுக்கெல்லாம் காஃபி போட்டு தருமா இருங்க நீருடா நான் போட்டு தரேன் இது பாரு நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த சமையல் ரூம் பக்கமே வரக்கூடாது உனக்கும் புருஷனுக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சமைச்சு போடுறேன் மாப்பிள்ள வரார் நல்லா இருக்கீங்களா ஆபீஸ்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆகும் டிஃபன் சாப்பிடல எனக்கு வேண்டாம் வந்திருக்கு உங்களுக்கு கொடு எல்லாருக்கும் இருக்கு எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல ஏதோ செக்ரட்டேரியட் போகணும்னு சொன்னீங்களே பரவாயில்ல மாப்பிள்ள நான் டாக்ஸில போய்க்கிறேன் நீங்க போங்க அவர் காலையில எழுந்ததுல இருந்து தலைவலி அதனாலதான் கொஞ்சம் கோமா இருந்தாரு இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு நான் எதை சொன்னாலும் செய்வார் தெரியுமா என்ன எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு நிஜமா நான் சொல்றது நம்பு அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம் இது எல்லார் வீட்டுல நடக்கிறதா ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா ஜானகி அப்பா வரார் கண்ணை துடைச்சுக்குமா ஜானகி போன வேலை முடிஞ்சதுங்களா முடிஞ்சது முடிஞ்சது இந்தா என்ன இது இது ட்ரெயின் டிக்கெட் சாயங்காலத்துக்கே கிடைச்சது ரிசர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன் சாயங்காலத்துக்கேவா இத உள்ள வைமா வாங்க மாப்பிள வந்த வேலை முடிஞ்சு போச்சு அதனாலதான் ஈவினிங் ட்ரெயினுக்கே டிக்கெட் புக் பண்ணிட்டேன் நீங்க வந்தவுடன் சொல்லிட்டு போகலான்னு பாத்துட்டு இருந்தேன் அப்ப நான் வரட்டுமா மாப்பிள உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை எப்படியாவது சரி பண்ணிடுறேன் ஆனா அதுக்காக என் குழந்தைய கண் கலங்க வைக்காதீங்க நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் விவாகரத்துக்கு நீ மட்டும்தான் காரணம் நினைக்கலாம் இல்லையா இப்ப உங்களுக்கு என்ன பெரிய அபிப்பிராயமே கிடையாது நீ திரும்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிளையோட வாழறத விட நீ இங்கே தனியா வாழலாம்னு உன்ன சந்தோஷமா வரவேற்பாங்க क्या बोलते हैं माता